இன்னொண்டி பாத்தீங்கன்னா மாரு ஷிஃப்ட்ங்க 2012 மாடல் ஒரே ஓனர் இதுவும் பாத்தீங்கன்னா சேல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஃபேன்சி நம்பர் 8788 இதுவும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அலாய் வீல் போட்டுருக்கு நாலு டயர் புது டயர் போட்டுருக்கு லெதர் சீட் கவர் இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆல்ட் 8 2020 மாடல் ஒரே ஓனருங்க 65000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா எல்பிஜி என்டாஸ்மெண்ட் ரவுண்ட் டேங்க் என்டாஸ்மெண்ட் சீக்கிரம் ஸ்கிட் போட்டுருக்கு ஒரு கஸ்டமருக்கு டிராக் நல்லா இருந்து சிபில் நல்லா இருந்தால் ஜீரோ டவுன் பேமெண்ட் ஒரு ரூபா பணம் கட்ட தேவையில்ல வண்டி கொடுத்துடலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா மாரு எட்டிக்காங்க 2012 மாடல் இது 7-seater வெஹிக்கிள் அதே மாதிரி ஒரு கஸ்டமருக்கு வந்து 7-seater நல்ல மைலேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிற பாத்தீங்கன்னா இந்த வண்டி செட் ஆகுங்க இது மைலேஜ் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 19-20 கிடைக்கும் வண்டி இது பாத்தீங்கன்னா 11 ஒரே ஓனர் கோயம்புத்தூர் நம்பர் எல்லா ஃபிட்டிங்ஸ் இருக்கும் பம்பர் கேரியர் சைடு பாஸ் ஆம்னில வர எல்லா ஃபிட்டிங் இருக்கு ஆமா ஃபிட்டிங் நிறைய பேர் ஆம்னில லைக் பண்ணி ஃபிட்டிங் போடுவாங்க அது மாதிரி இந்த வண்டிங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா மாருதி எஸ்டிம்ங்க 1000 இது பாத்தீங்கன்னா 99 மாடலுங்க ஒரே ஓனர் இது ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா 2026 வரை லைவ்ல இருக்குங்க ஒரு 55 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுக்கலாங்க இப்போ கூட ஒரு ஜஸ்ட் நவ இப்ப ஒரு 23 ரூபாய்க்கு ஒரு ஃபியட் யூனோ கொடுத்தோம் என்னங்க நான் சைக்கிளே 23000 ரூபாய்க்கு கொடுத்தாங்க இந்த சாண்ட்ரோ பாத்தீங்கன்னா 2007 மாடலுங்க செகண்ட் ஓனர் ஏசி வர்க்கிங்ல இருக்குதே சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி நாலு டயர் நல்லா இருக்குங்க பாடி லைன் நல்லா இருக்கும் வண்டி அடிபடாத வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி 122000 இல்ல 23000க்கு இந்த வண்டி கொடுத்தலாம் வண்டி குவாலிட்டியான வண்டிங்க இந்த வேகனர் பாத்தீங்கன்னா 2014 மாடலுங்க மெரூன் கலர் இது பாத்தீங்கன்னா லெதர் சீட் கவர் மிரர் அட்ஜஸ்ட்மென்ட் வந்துரும் பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் ஆக்கி ஏசி இது எல்லாமே வந்துருங்க இங்க இருக்குறதா வண்டி இல்ல இது போக வண்டி வெளியே இருக்கு நீங்க எந்த வண்டி கேட்டாலும் BMW கேட்டாலும் வண்டி இருக்கு நீங்க கேட்டா ஒரு மணி நேரத்துல அந்த வண்டி புடிச்சு உங்க வந்து ஒப்படைச்சிரலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா மாரு ஜென்ங்க 2002 மாடல் எல்பிஜி என்டாஸோட இருக்குங்க இந்த வண்டி எடுத்துட்டு நீங்க கண்ணை மூடிட்டு இப்போ கேஸோ இல்ல பெட்ரோலோ ஃபில் பண்ணீங்கன்னா சென்னை இந்த வண்டியில தைரியமா போயிட்டு வரலாம் இதுக்கு நான் கேரண்டி தரேன் எந்த மெக்கானிக் வேணா கூட்டு வந்து வண்டி கேட்டுங்க இந்த வண்டி என்ன மாடல் இருக்கு நீங்க சொல்லுங்க கரெக்டா கோல்டு வந்து ஒரு 2012-13 2006 மாடல் பாட்லின் பார்த்து எப்படி இருக்கு ஒரே ஹேண்ட்ல ஓடிட்டு இருந்த வண்டி இது பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு 65 ரூபா சொல்றோம் ஒரு 55 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுக்கலாங்க நேர்ல வாங்க அதுல இருந்து ஒரு சின்ன நெகோஷியபிள் தான் இதெல்லாம் பண்ண முடியும் வண்டி நல்ல வண்டி சேல நம்பர் ஒரே ஓனருங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2002-8 மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் எல்பிஜி என்டாஸ் ரெக்கார்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் போய் எடுக்க போயிருக்கு 5 வருஷம் ஃப்ரெஷ் ரெக்கார்டு அப்படியே இருக்கு இன்சூரன்ஸ் 1 வருஷம் அப்படியே வந்து லைவ்ல இருக்கு லெதர் சீட் கவர் ஏசி ஒர்க்கிங் எல்லாமே இருக்கு இது ஏவரேஜா ஒரு 70-75 சொல்லலாம்னு ஒரு ஐடியால இருக்கும் இது ஒரு கால்குலேஷன் போட்டு சொல்லிடலாம் முடிஞ்சா அதுலயும் கம்மியா கொடுக்க முடியுமா அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லிடலாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு 40 ரூபாய் போடும் போது வண்டி கொஞ்சம்
ஓகே. அதாவது அதுலயும் பெஸ்டா இருக்கு இல்லீங்களா? அந்த மாதிரி வண்டிகள் நமக்கு இருக்கு. அதாவது இப்ப ஒரு 50 ரூபா 100 ரூபா போட்டாலும் ஒரு தைரியமா ஒரு 100 கிலோமீட்டர் போயிட்டு வரலாங்கற வண்டியும் இருக்கு. அதனால அந்த மாதிரி வண்டி கொடுக்கலாம். இது அந்த மாதிரி வண்டி, இது தைரியமா ஒரு 75 ரூபா வரைக்கும் கொடுக்கலாங்க. இது 75 ரூபாய்க்கு கொடுக்கலாம். இந்த வண்டி எடுத்துட்டு நீங்க கண்ணை மூடிட்டு இப்போ கேஸோ இல்ல பெட்ரோலோ ஃபில் பண்ணீங்கன்னா சென்னை இந்த வண்டியில தைரியமா போயிட்டு வரலாம். இதுக்கு நான் கேரண்டி தரேன். எந்த மெக்கானிக் வேணா கூட்டு வந்து வண்டி காட்டுங்க. இது பாத்தீங்கன்னா டீசல் ஜென்னுங்க, 2003 லாஸ்ட் 4 ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. இதுவும் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர்லயே இருக்கு. இது பாத்தீங்கன்னா இப்பதான் இன்ஜின் வேலை கிட்டத்தட்ட ஒரு 48,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சிருக்குதுங்க. 4 டயர் புது டயர் போட்டிருக்கு. ஃபுல் பாத்தீங்கன்னா எல்லாமே பெயிண்டிங் எல்லாம் பண்ணி நீட்டா வண்டி குவாலிட்டியா இருக்கும். கிட்டத்தட்ட இதுக்கு செலவே 80-90,000 ரூபாய் பண்ணிருக்கு. சீட்ல இருந்து எல்லாமே ஏசில இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். பேட்டரி கண்டிஷன் நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு 1 ரூபா வந்து கஸ்டம், இது கஸ்டமர் வெஹிக்கிளுங்க. 1 ரூபா சொன்னாரு அந்த ரேஞ்சில போகாதுன்னு சொல்லியிருக்கோம். நேர்ல வந்து உட்காருங்க, ஒரு 70-75-80 அப்படிங்கிறது நேர்ல உட்காந்து பேசி பண்ணலாம். இந்த சாண்ட்ரோ பாத்தீங்கன்னா 2007 மாடலுங்க, செகண்ட் ஓனரு. இது பாத்தீங்கன்னா ஃபைனான்சிங் பண்ணி தான் வெளியே பாத்தீங்கன்னா 130-135 ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு. இது ஃபைனான்சிங் பாத்தீங்கன்னா 122,000-23,000 ரூபாய் ரேஞ்ச் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த அமௌண்ட் கட்டினா இந்த வண்டி எடுத்து கொடுத்துடலாங்க. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது, சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும். வண்டி 4 டயர் நல்லா இருக்குங்க, பாட்லைன் நல்லா இருக்கும். வண்டி அடிபடாத வண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி. 122,000-23,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். வண்டி குவாலிட்டியான வண்டிங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஹுண்டாய் வரணாங்க. இது பாத்தீங்கன்னா இது டாப் எண்ட் மாடல் தான். இது பாத்தீங்கன்னா அலைவில் எல்லாமே வந்துடும். பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக எல்லாமே வந்துருங்க. வண்டி குட் கண்டிஷன். 4 டயர் பாத்தீங்கன்னா ஒரு 80% இருக்கும். வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி, ஏசி ஒர்க்கிங். அதே மாதிரி லெதர் சீட் கவர் இப்பதான் உள்ள புது கவர் போட்டிருக்கோம். இதோ அதே மாதிரி செடான் டைப்ல 2 லட்ச ரூபாய்க்குள்ள வேணும்னால் இந்த வண்டி 175,000 ரூபாய்க்கு கஸ்டமர் தரேன். வண்டி 2 லட்ச ரூபாய்க்கு மேல மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு. 175,000 ரூபாய்க்கு கஸ்டமருக்கு தரலாங்க. ஓகே, இன்டீரியர் பாக்கலாமா? தாராளமா பாருங்க. புது சீட் கவர் தான் போட்டிருக்கு. அதாவது ரேட் கம்மியா கொடுக்கறதுனால வந்து குவாலிட்டி குறையல இல்ல, ரேட் வந்து அதாவது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கஸ்டமருக்கு நம்ம அனுசரிச்சு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேங்க. ஓகேங்க, இன்டீரியர் எல்லாம் பக்காவா இருக்கு. புது சீட் கவர் லெதர் சீட் கவர்ல தான் போட்டிருக்கு. அந்த மட்டமான கவர் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க, லெதர்லயே போட்டிருக்கு. ஓகே ஓகே, 170 175,000 கஸ்டமருக்கு ஃபைனலா கொடுக்கலாங்க. ஃபைனலா? ஓகே. இது மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கு மேல போகுது. வண்டியில ஒரு சின்ன டென்ட் ஸ்கிராச் கூட கண்டுபிடிக்க முடியாது. வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும், ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காதுங்க. இந்த ஆல்டோ பாத்தீங்கன்னா 2009 மாடலுங்க, 10 ரிஜிஸ்ட்ரேஷன். இது பாத்தீங்கன்னா வண்டி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு தான். இந்த பானட் கூட லைட்டா ஒரு வேலை வெளுத்திருக்கும். இது ஏன்னா கஸ்டமர் வண்டி, இது நாங்க எந்த வேலையும் நம்ம செய்ய முடியாது. இது வேணா கஸ்டமர் வரவங்க இந்த பானட் வந்து எங்களுக்கு பெயிண்ட் பண்ணி கொடுக்கணாலும் பெயிண்ட் பண்ணி கொடுத்துடலாம். இது கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா 180 விலை சொல்றோம். ஒரு 165-70 நேர்ல வாங்க, டைரக்ட் கஸ்டமர் டு கஸ்டமர் உட்காந்து பேசலாம். கொடுக்கலாம். இதுவும் கஸ்டமர் வெஹிக்கல் தாங்க. நேரில் வாங்க, ஒரு 180 கொடுக்கலாம், 85 கொடுக்கலாம், 90 கொடுக்கலாம். டேரெக்டாக வந்து உட்காருங்க, கஸ்டமர் டு கஸ்டமர் டேரெக்டாக பேசுவோம். எவ்வளோ ட்ரை எடுத்து தர முடியுமோ இந்த வண்டி ட்ரை எடுத்து கொடுக்கலாம். ஆனால் இது பெரிய வண்டி என்ன ரேட் வருங்கண்ணா? இந்த வண்டி என்ன மாடல் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் கரெக்டாக. என்னங்கண்ணா கோல்டு வந்து ஒரு 2012-13 2006 மாடலுங்க. ஓகே, 2006 மாடல். பாட்லைன் பார்த்து எப்படி இருக்குது? ஒரிஜினல் பக்கா சர்வீஸ் ரெக்கார்டு. நீங்க உண்டாய் ஷோரூம்ல ரெக்கார்டு செக் பண்ணிட்டு இந்த வண்டி எடுக்கலாம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா
2 லட்சம் ரூபா ஃபைனலா கேக்குறோம். நேர்ல வாங்க, ஒரு 5000 10000 குறையுமான்னு பாக்கலாம். டைரக்டா வாங்க, முடிஞ்ச அளவுக்கு என்ன வந்து பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுக்கலாம். இந்த ஆம்னின்னு பாத்தீங்கன்னா 2012 மாடலுங்க. இதுவும் பாத்தீங்கன்னா இப்பதான் சீட் கவர், புது சீட் கவர் போட்டிருக்கு, பம்பரும் பூஸ் போட்டிருக்கேன், 4 டயர். இது ஆவரேஜா நல்லா இருக்கும். 2012 மாடல், 2 ஓனர், எல்பிஜி எண்டாஸுங்க. இன்சூரன்ஸ் 1 இயர் லைவ் பண்ணி கொடுத்தலாம். இன்சூரன்ஸ் முடிஞ்சு போச்சு, இன்சூரன்ஸ் 1 வருஷம் போட்டு கொடுத்தலாம். கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா 2 லட்சத்தி 35000 ரூபா நாங்க சொல்றோம். ஒரு 2.5 ரூபா 2.20 ஃபைனலா கொடுக்கலாங்க. டைரக்டா வந்து உட்காருங்க, முடிஞ்ச அளவுக்கு என்ன ட்ரை நம்ம பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்கலாங்க. வண்டி நல்லா இருக்கும். வண்டி செம்ம பளிச்சுன்னு இருக்குங்க. ஆமாங்க, வண்டி இது பாத்தீங்கன்னா 11 ஒரே ஓனர் கோயம்புத்தூர் நம்பர். எல்லா ஃபிட்டிங்ஸ் இருக்கும், பம்பர் கேரியர் சைடு பாஸ் ஆம்னில வர எல்லா ஃபிட்டிங் இருக்கு. ஆமா, ஃபிட்டிங் நிறைய பேர் ஆம்னில லைக் பண்ணி ஃபிட்டிங் போடுவாங்க. அது மாதிரி இந்த வண்டிங்க சீட் கவர்ல இருந்து எல்லாமே புதுசு. எல்லாம் பார்க்கலாமா? இருக்கும், தாராளமா பாருங்க. ஆனா என்னங்க, சீட் கவர்லாம் ஏதோ இப்பதான் போட்ட மாதிரி இருக்கு. ஆமா, ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. லெதர் சீட் கவர் இப்பதான் புதுசா போட்டுருக்கு. இந்த பம்பரும் புதுசு. இப்ப ஸ்டெப்ஸ் இந்த படிக்கட்டும் பாத்தீங்கன்னா இப்பதான் புதுசா போட்டுருக்கு. எல்லாமே வண்டி நல்லா இருக்கும். அதாவது ஃபுல் மேட், கட் மேட், ஃப்ளோர் மேட் எல்லாமே போட்டுருக்கு. சைடு வைசர், இது டோர் வைசர் எல்லாமே புதுசு போட்டுருக்குங்க. வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி. இதுவும் பாத்தீங்கன்னா கஸ்டமர் வெஹிக்கிள் தான், கஸ்டமர் தான் பார்க் அண்ட் சேலுக்கு இந்த வண்டி விட்டுருக்காரு. 2,40,000 எனக்கு ஃபைனலா முடிச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. நேர்ல வந்து உட்காருங்க, 230 கொடுக்கலாம், 35 கொடுக்கலாம். ஒரே ஓனருங்க, வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும். 11 லாஸ்ட் 12 ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. இந்த ஆம்னின் பாத்தீங்கன்னா 2015 மாடலுங்க. இது பாத்தீங்கன்னா கஸ்டமர் வெஹிக்கிள் தான். இது வந்து பாத்தீங்கன்னா 2015 மாடல், ஈரோடு நம்பருங்க. இது கஸ்டமர் வந்து 3-20 சொல்ல சொல்றாரு. விலை அதிகம் தான், நானே சொல்றேன், விலை அதிகம். நேர்ல வந்து உட்காருங்க, முடிஞ்ச அளவுக்கு இது 3 உடச்சு ட்ரை பண்ண முடியுமான்னு பாக்கலாம். வந்து சிட்டிங் உட்காருங்க, முடிஞ்ச அளவுக்கு இதுல என்ன பார்கின் பண்ணி வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுக்குறேன். இது ஹுண்டாயில என்ன மாடல்னா இது சாண்ட்ரோங்க. 2010 லாஸ்ட் 11 ரிஜிஸ்ட்ரேஷன், 36 நம்பர், அதாவது லோக்கல் பவானி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க. எல்பிஜி எண்டாசோடையே இருக்கு. இது கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வெஹிக்கிள் தான். இது 240 ஃபைனலாக கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. நேரில் வாங்க, ஏதோ ட்ரை பண்ணி அதுலேருந்து குறையமான்னு பார்க்கலாம். 260 எங்களுக்கு ரேட் சொன்னார், 240 கொடுக்கலாங்க அப்படின்னு இருக்காரு. நேரில் வாங்க, ஏதோ ட்ரை பண்ணி கம்மி எடுக்க பார்க்கலாங்க. நான் எங்கே ஷிஃப்டே காட்டலன்னு நினச்சேன், ஷிஃப்ட் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக. இது பாத்தீங்கன்னா 2012 மாடல் ஷிஃப்ட்டுங்க. ஓகே, ஒரே ஓனரு, கோயம்புத்தூர் ஸ்டேஷனு. ஓகே, இது பாத்தீங்கன்னா 165 ஓடி இருக்கு, அதாவது 1,65,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. அதே மாதிரி கிலோமீட்டர் குறைச்சி 80,000 90,000 வெஸ்ட்டு லோ கிலோமீட்டர்லாம் சொல்றதுல இல்ல, பக்கா சர்வீஸ் ரெக்கார்டு. இது 1.65 கிலோமீட்டர் அதிகமாக ஓடிடுச்சு வண்டி எடுக்கலாமான்னு நீங்க யோசிக்கலாம். 1.65 பாத்தீங்கன்னா பக்கா 50 சர்வீஸ் ரெக்கார்டு. இது தாராளமா 3 லட்சம் 3.5 லட்சம் 4 லட்சம் கூட ஓட்டலாம். ப்ராப்பர் சர்வீஸ் பண்ணா போதும், வண்டி 100% குவாலிட்டியா இருக்கும். என்ன ரேட்டுங்கண்ணா? இது பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு 4.40 ஃபைனலா கேட்கறோம். ஒரு 4.25-30 அந்த ரேஞ்ச் வந்துனா டைரக்டா வந்து கஸ்டமர் உட்கார்ந்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு அனுசரிச்சு தர முடியுமோ அனுசரிச்சு கொடுக்கலாம். நல்ல குவாலிட்டியான வண்டி, ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு. அண்ட் டிசைர் நல்லா பளிச்சு நிக்குதுங்க. ஆமாங்க, அதாவது பெட்ரோல் டீசல் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஃபேன்சி நம்பர் தான், பொள்ளாச்சி நம்பர் தான். இதுவும் பாத்தீங்கன்னா இது கஸ்டமர் வெஹிக்கிள் தான், செகண்ட் ஆர்சி ஓனர் வண்டி. இது பாத்தீங்கன்னா செகண்ட் ஆர்சி ஓனர் கிட்டே டைரக்ட் டு டைரக்ட் உட்கார வச்சு கஸ்டமர் வியாபாரம் பேசலாம். 2011 மாடல் VXI 1,25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு, இதுவும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. 4 டயர் 80% இருக்கும். சீட் கவர் புதுசு. இது A to Z. இப்போ இதுக்கு பில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 அண்டர் பட்ஸ் வேலை எல்லாமே பண்ணியிருக்காங்க. வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி. இது என்ன ரேட்டுங்கண்ணா? கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு 3.35 சொல்றாங்க. ஓகே, ஒரு 3.20 அந்த ரேஞ்ச், 25 அந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்ணி கொடுக்கலாங்க. நல்ல வண்டி கஸ்டமருக்கு. இது வந்து மார்க்கெட்ல 3.5 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு. கஸ்டமர் வண்டிக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கம்மி பண்ணி பார்க்கிங் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இந்த வேகனர் பாத்தீங்கன்னா 2014 மாடலுங்க, மெரூன் கலர். இது வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா லெதர் சீட் கவர், மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் ஆக்கி, ஏசி, இது எல்லாமே வந்துருங்க. 4 டயர், இதுவும் நல்ல குவாலிட்டியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி. இதுக்கு பாத்தீங்கன்னா கஸ்டமர், இது கஸ்டமர் வெஹிக்கிள் தான். இது கஸ்டமர் 3,65,000 சொல்லிட்டு போயிருக்காரு. ஒரு 3.50 மேல வந்தா கூப்பிடுங்கன்றாரு. நேரில் வந்து உட்காருங்க, 3.30 கொடுக்கலாம், 35 கொடுக்கலாம், 40 கொடுக்கலாம். டைரக்டா உட்காருங்க, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ட்ரையா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து தர முடியுமோ எடுத்து கொடுக்கலாம். நேரில் நம்பி வரலாம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆல் டைட்ங்க. 2020 மாடல், ஒரே ஓனருங்க. 65,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா எல்பிஜி எண்டாஸ்மெண்ட், ரவுண்ட் டேங்க் எண்டாஸ்மெண்ட், சீக்கிரம் ஸ்கிட் போட்டுருக்கு. இது பாத்தீங்கன்னா 60,000 ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு தாங்க. இது கஸ்டமருக்கு 3.90 சொல்றோம். நேரில் வாங்க, ஒரு 370-75 அந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்ணி எடுத்து கொடுக்கலாங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா மாறு ஷிஃப்ட்டுங்க. 2012 மாடல், ஒரே ஓனரு. இதுவும் பாத்தீங்கன்னா சேல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான், ஃபேன்சி நம்பர் 8788. இதுவும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அலைவில் போட்டுருக்கு, 4 டயர் புது டயர் போட்டுருக்கு, லெதர் சீட் கவர் இருக்கு. 110,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வண்டி 100%, இதுவும் குவாலிட்டியா இருக்கும். குவாலிட்டினா குவாலிட்டி தான், வண்டி நல்லா இருக்கும். இதுவும் கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா 4.40 ஃபைனலா கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். நேர்ல வாங்க, முடிஞ்ச அளவுக்கு குறைச்சு கொடுக்கலாம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா மாறுது எர்டிகாங்க, ஜெட்டிங்க, அதாவது ஏபிஎஸ் ஏர்பேக் அலைவில் எல்லாமே வந்துடும். தர்மபுரி ஸ்டேஷனுங்க, ஃபேன்சி நம்பர், 2014 மாடலுங்க. சீட் கவர் புதுசு, டயர் 4 பாத்தீங்கன்னா புது டயர் போட்டிருக்கு. இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 7 மாசம் லைவில் இருக்குங்க. வண்டி அடிபடி ரீப்ளேஸ்மெண்ட் எதிர்க்காது. 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது கஸ்டமருக்கு ஒரு 7.5 ரூபா சொல்றோம். நேர்ல வாங்க, எதை அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம். சொல்றதா விலையும் கிடையாது. நேர்ல வாங்க, சிட்டிங் உட்காந்து பேசுங்க, முடிஞ்ச அளவுக்கு என்ன பார்கின் பண்ணி கொடுக்க முடியுமோ கொடுக்கலாங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா மாறுது எர்டிகாங்க, 2012 மாடல்,
லோக்கல் நம்பருங்க TN36 ஒரே ஓனருங்க 150 கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க இது 7 சீட்டர் வெஹிக்கிள் அதே மாதிரி ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு 5 ரூபா 6 ரூபாயில வந்து 7 சீட்டர்ல நல்ல மைலேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிற பார்த்தீங்கன்னா இந்த வண்டி செட் ஆகுங்க இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 19-20 கிடைக்கும் டீசல் வேரியண்ட்டுங்க வீடியோ ஆப்ஷனில் இது பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான வண்டி 7 சீட்டர் லெதர் சீட் கவர் பூஸ் போட்டிருக்கு 4 டயர் ஆவரேஜாக நல்லாயிருக்கும் இன்சூரன்ஸ் மொதல் கொண்டு லைவில் இருக்கேன் வண்டியில் ஒரு சின்ன டென்ட் ஸ்க்ராச் கூட கண்டுபிடிக்க முடியாது வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 6.5 ரூபா சொல்லிட்டு இருக்கோம் நேரில் வந்து உட்காருங்க ஒரு 6 ரூபா இல்லை ஒரு 5.90 இல்லை ஒரு 5.80-85 அந்த மாதிரி ஏதோ பண்ணி கொடுக்கலாங்க நேரில் வந்து நல்ல இது அதாவது எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனலாக ஒரு ரேட் சொல்ல முடியாதுங்க இப்போ இந்த வண்டி நான் 6.5 ரூபா கேட்குறேன் ஒரு 6 ரூபாய்க்கு நான் மனசில் வச்சிருப்பேன் ஃபைனலாக கொடுக்கலான்னு அந்த ரேட்டை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா கஸ்டமர் அதுலேருந்து கம்மியாக கிடைக்க மாட்டே தான் கேட்குறாங்க இப்பயும் வந்து நான் உங்களுக்கு குறைச்சதான் சொல்றேன் அதுல இருந்து என்ன குறைக்க முடியுமோ நேர்ல வந்து உட்கார்ந்தால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சு கொடுத்துடலாங்க ஓகே ஆனா இவ்வளவு கார்ஸ் இருக்கு இதை தவிர இன்னும் நிறைய வண்டி வந்து வரும் இல்லையா இல்ல கண்டிப்பாங்க அதாவது இங்க இருக்கிறத வண்டி இல்ல இப்பயே பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வண்டி நம்மளுக்கு வெளியே இப்ப வேலையிட்டு இருக்கீங்க எல்லாம் பாலிஷ்க்கு இதுக்கெல்லாம் போயிருக்கு ஃபிட்டிங்ஸ் போறது சீட் கவர் பாம்பன் சீட் கவர் போட்டு கொண்டு வந்து நிறுத்துவோம் சின்ன சின்ன வேலைகள் எது இருந்தாலும் நாங்க பண்ணி தான் நிறுத்துவோம் அந்த மாதிரி வெளியே ஒரு 4-5 வண்டி இருக்கு இங்க இருக்கிறதா வண்டி இல்ல இது போக வண்டி வெளியே இருக்கு அதாவது இங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்கார்பியோ இல்ல ஒரு கஸ்டமர் ஸ்கார்பியோ மைண்ட்ல வச்சிருப்பாங்க வண்டி வந்து நிறைய வந்து பாத்துருப்பீங்க உங்களுக்கு எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் சரி அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு கீழே வந்து இப்ப நம்பர் போயிட்டு இருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா டீடைல்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது மைண்ட்ல வண்டி இருந்தது அப்படின்னாலும் அந்த வண்டியும் வந்து ரெடி பண்ணி தருவாங்க ஆனா நம்ம வீடியோ பாத்துட்டு வர நம்ம வியூவர்ஸ்க்கு நம்ம இங்க இருக்கும்போது என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத